டிவியிலிருந்து நான் உங்கள் அர்ச்சனா. இன்றைக்கி நம்ம திருச்சி மாவட்டத்தில் துறையூரில் உள்ள ஓங்காரக்குடிலுக்கு ஐயாவை பார்க்க வந்த அன்பர்களிடம் அவங்களோட அனுபவத்தை பற்றியும் அவங்க ஐயாவை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்கம்மா. வணக்கம். உங்கள் பேர்? என்னோட பேர் சின்னம்மாள். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? சென்னையில் திருவெற்றியூர்லேருந்து வரேன். ஐயாவை பார்க்கறதுக்கு குடிலுக்கு வர்றது இதான் முதல் தடவை. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் சென்னையில் அவரை பார்த்துருக்கேன். 15 வருஷமாக அவரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் அன்னதானம் நிறையா பண்ணிகிட்ருக்கோம். ஒரு அன்னதானம் கூட ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுக்காக அவர்கிட்ட ஆசி வாங்கிறதுக்காகவும் அந்த அன்னதான கூட்டத்துக்கு ஒரு பேர் கேட்கணும் அப்படின்றதுக்காக வந்தோம். அவர் ஒரு பேர் கொடுத்து எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு. இப்போ ஏற்கனவே நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் இன்னும் ஒரு பேர் இல்லாமல் இப்போ இருந்து இப்போ அதை ப்ராப்பராக பண்ணணும், சங்கத்தின் சார்பாக பண்ணணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்தோம். ஐயா பற்றி நீங்கள் வேற என்ன நினைக்கிறீங்க? முருகரோட அவதாரமாக நாங்கள் அரங்கரை நினைக்கிறோம். நாங்கள் தினமும் காலையில் எழுந்தோன்னே ஓம் சரவண ஜோதியே நமோ நமக அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களுடைய வாழ்க்கையை தொடங்குகிறோம். அன்றைய பொழுதை தொடங்குகிறோம். அன்றைய பொழுது நாங்கள் படுக்க போகும்போதும் ஓம் சரவண ஜோதியே நமோ நமக அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களுடைய அந்த ஒரு நாளை நாங்கள் முடிக்கிறோம். எங்களுக்கு எல்லா விதத்துலையும் நல்லா தான் இருக்குது. எங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து அது ஐயாவால் சரியாக இருக்குது அந்த மாதிரி எதுவும் உங்கள் லைஃப்பில் நடக்கும்? அவரை ஃபாலோ பண்ணும்போது கஷ்டத்தையே அவர் கொடுக்க போகிறாரு. பெரிய கஷ்டமா வந்தா கூட எங்களுக்கு அது கஷ்டமா தெரியறது இல்ல. சரிங்கம்மா, தொடர்ந்து அன்னதானம் பண்ணுங்க. இங்க எப்போதும் வாங்க. நன்றி.